வணக்கம் இலங்கையின் படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை கொண்டிருக்கவில்லை என கண்டால் சுயாதீனமான சர்வதேச விசாரணை ஆய்ப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் இவ்வாறு அமெரிக்க செனட்டர்கள் மூவர் ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டனை எழுத்து மூலம் கேட்டுள்ளனர் இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பு வலயம் மற்றும் மருத்துவமனைகள் மீது செல் தாக்குதல்கள் நடத்தியமை நீதிக்கு புறம்பான கொலைகள் மற்றும் ஆட்கடத்தல்கள் போன்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்குவதாக அவர்கள் மத்திய விவசாய அமைச்சரும் கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவருமான பவாரை அவமதிக்கும் வகையில் துன்பத்தில் துவழும் இளைஞர் ஒருவர் தமது கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக திடீரென கையால் அறைந்த சம்பவம் புதுடெல்லியில் இடம்பெற்றிருக்கிறது தனது நடத்தையினால் எழக்கூடிய பின் விளைவுகள் குறித்து தனக்கு அச்சமேதம் இல்லை என ஹர்விந்தர் சிங் என அடையாளம் காணப்பட்ட அந்த இளைஞர் உணர்ச்சி கொந்தளிப்புடன் கூறினார் எகிப்திய தலைநகரில் போலீசாருடன் மோதல்களில் ஈடுபட்ட வேளையில் பொதுமக்கள் முப்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டமைக்கு ராணுவ அரசாங்கம் மன்னிப்பு கூறியுள்ளது எகிப்தின் விசுவாசமான மைந்தர்கள் கொல்லப்பட்டமை ஆழ்ந்த கவலை தருவதாகும் என ராணுவ படையினரின் உயர்மட்ட கவுன்சில் தெரிவித்துள்ளது இராணுவ படையினரின் உயர்மட்ட கவுன்சில் உறுப்பினர்கள் ஒருவரான மேஜர் ஜெனரல் முகமது அல் அசார் தொலைக்காட்சியில் தோன்றி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்